வணக்கம் நண்பர்களே, இன்றைய மாடித்தோட்டம் பதிவில் நம்ம மாடித்தோட்டங்களில் இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கான ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பூச்செடிகள் வந்து அதிகமான முட்டுகள் தளிர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூச்செடிகளும் வந்து வாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுசாக விடக்கூடிய தளிர்கள் எல்லாமே இந்த வெயில் காலங்களில் வந்து வேகமாக கருகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலான முறை, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் முறையில் வந்து என்ன மாதிரி உரங்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் வந்து முழுசாகவே பார்க்க போகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூச்செடிகளில் வந்து முட்டுகள் வந்து வேகமாகவே கருகிறது, புது தளிர்கள் வந்து அதிகமாக வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்னுடைய செவ்வந்தி பூச்செடிக்கு வந்து என்ன மாதிரி ஃபர்டிலைசர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன், எதனால் வந்து என்னுடைய பூச்செடிகள் வந்து பூக்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாதிரி பொருள் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்த்துடலாம். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை யூஸ் பண்ணியே நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய பூச்செடிகளை வந்து நம்ம இந்த வெயில் காலத்தில் வந்து பராமரிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோல், வெங்காயத்தோலை பொறுத்த வரைக்குமே மேக்னீசியம் சத்துக்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பூச்செடிகளுக்கு வந்து ஒரு நுண்ணுயிராகவும் அதை வந்து செயல்படுது. அதை ரெகுலராக வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2 கைப்பிடி அளவு வெங்காயத்தோல் எடுத்துக்கோங்க. அதை முந்திர நாள் நைட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 லிட்ரு தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வச்சுருங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை ரெகுலராக உங்களுடைய பூச்செடிகளுக்கு வந்து நார்மலான தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் ஊற்றிக்கிட்டே வந்தாலே போதும், உங்களுடைய செடிகள் வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து சூப்பராக பராமரிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்கள் முட்டுகள் வந்து கருகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இது வந்து முதல் ஸ்டெப். அதே மாதிரி வெங்காயத்தோள்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் செடிகள் இருக்கக்கூடிய பாட்டில் வந்து மேற்பகுதியில் வந்து நீங்கள் பரப்பி வச்சிட்டாலே போதும், வெயில்னால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை வந்து தவிர்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செடிகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள் கரையான்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே உறுதுணையாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் வெங்காயத்தோல் கிடைச்சது அப்படின்னா நான் சொல்கிற முறைப்படி உங்களுடைய பூச்செடிகளுக்கு பயன்படுத்துங்க. வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து கண்டிப்பாக தவிர்க்க முடியும். இந்த வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான கார்டன் அப்டேட்டில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.